அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குட்டீஸ்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி கீரை இங்கே சேர்த்துக்கோங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரை எதுவும் நான் கடையில் வாங்கலைங்க, எங்கள் வீட்டில் மரத்தில் இருக்கிறத பருங்கி நான் உருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 4-5 வடமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். தோல் உரிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க, அது பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இல்லாமல் கொடகொடன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த பூண்டு வாசனைலாம் போகும். பெரிய சைஸ் வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆனவுடனே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி போடாமல் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை. இப்போ வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கீரை போடும்போது நிறையா இருக்குங்க, அது வதக்கும் போது கொஞ்சமாக ஆகிடும். இந்த பாருங்க இவ்வளோ தான் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே இந்த மாதிரி தான் ஆகும். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷம் வந்தால் போதும். 4 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது துருவல் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சாதுவாக கொடுத்தா திங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவலோடு சேர்த்து கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப வேகனாலும் டேஸ்ட் இருக்காது. இவ்வளோதான் வேகணும். இப்போ அந்த தேங்காய் துருவி வச்சால அதை இதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்ட உடனே ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் கிண்டி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையோடு தேங்காய் துருவலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. காஞ்ச மிளகாலாம் இப்படி கிள்ளி போடாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பூண்டோடு சேர்த்து அரைச்சி போடுங்க. அப்போ அதை நல்லா வாசமாக இருக்கும். அந்த காஞ்ச மிளகாய் போடுறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும். கீரையில் அப்படியே கிள்ளி போட்டோம்னா கொஞ்சம் காரமே தெரியாது. இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் காரமும் இருக்கும், நல்லா தேங்காய் கொதுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.